அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். ஏழைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவர் பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அதை கட்டிக்காத்தவர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், இருவரும் தலைவர்கள். குடும்பம் கிடையாது, இங்க இருக்கின்றவர்கள்தான் பிள்ளைகள் என்று அந்த பிள்ளைகளுக்காக உழைத்து மறைந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் தன்னுடைய உயிர் இருக்கின்ற வரை இந்த மண்ணில் இருக்கின்ற மக்களுக்காக உழைத்து மறைந்த ஒப்பற்ற தலைவர்கள் உருவாக்கிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பாருங்கள், அது குடும்ப கட்சி, அது கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில் யார் வேணாலும் இடம்பெறலாம். இப்ப அண்ணா திமுக இருந்து ஒரு 8 பேர் போய் அந்த கம்பெனியில் டைரக்டர் ஆகி அமைச்சர் ஆகியிருக்கிறாங்க. ஆக அந்த கட்சியில உழைக்கிறவர்களுக்கு மரியாதை கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்ப கட்சி, குடும்ப ஆதிக்கம். இன்னும் ஒரு 3-4 நாட்கள் திரு ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி எம்எல்ஏ அவர்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ண இருக்கிறார். திரு ஸ்டாலின் அமைச்சர் கொடுக்க இருக்கிறார். ஏன், ஏற்கனவே அவர்கள் திரு உதயநிதி அவர்கள் கோடி கோடியா சம்பாதிச்சிட்டு இருக்கார் படத்துல. ஏன்னா படத்துல நடிச்சு சம்பாதிச்சாதான் அந்த கருப்பு பணத்தை வெள்ளைப்பணம் ஆக்க முடியும். எப்பொழுதுமே திமுககாரர் விஞ்ஞான மூளை படைத்தவர்கள். ஆகவே தன்னுடைய பையனை திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர், அவருடைய மகன் உதயநிதி எம்எல்ஏ அவர்கள் திரைப்படத்திலே நடித்து அதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொள்ளையடிக்கின்ற பணத்தை, கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்காக திரைப்படத்திலே தோன்றி நடித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு கம்பெனி வச்சிருக்கார், ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் என்ற ஒரு கம்பெனி வச்சிருக்கிறார். அதுல அந்த கம்பெனியில தான் யார் படத்தை தயார் பண்ணாலும் விற்க முடியும். அந்த படத்தை அவற்றை விற்றாதான் அங்க திரையரங்கம் கிடைக்கும். தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா தியேட்டர்களிலும் இந்த படத்தை வெளியிட வேணும்னா திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி எம்எல்ஏ அவர்கள், அவருடைய கம்பெனி ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் அந்த நிறுவனத்துக்கிட்ட விற்பனை செஞ்சாதான் அந்த படத்தை வெளியிடணும். அது விற்கிறது கூட கிடையாது, 20% கமிஷன். எல்லாத்திலுமே கமிஷன் இருக்குது, அப்படி எல்லா துறையிலும் கமிஷன் இருக்குது. இந்த திரைத்துறையிலும் கமிஷன் வாங்குகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி தான், வேற எந்த கட்சியுமே கிடையாது. அதையும் விட்டு வைக்கல. எவ்வளவு பெரிய நடிகரா இருந்தாலும் சரி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படமா இருந்தாலும் சரி, என்றது முன்னணி திரைப்பட நடிகர்கள் நடித்த திரைப்படம் வெளிவருதான் இருந்தாலும் இந்த ரெட் ஜெயின் மூவிஸ் தான் விற்பனை செய்யணும், இல்லது கமிஷனுக்கு கொடுக்கணும். அப்ப 20% கமிஷன் வாங்கி தான் திரு உதயநிதி எம்எல்ஏ அவர்கள் இன்றைக்கு திரைப்படத்தை வெளியிட்டிருக்கார். 150 படம் சிறு சிறு பட்ஜெட்ல, சிறு சிறு முதலீட்டுல 150 படம் எடுக்கப்பட்டு பெட்டியில தூங்கிட்டு இருக்குது. ஏன்னா அதெல்லாம் வெளியிட முடியல, அவளுக்கு தியேட்டர் கிடைக்கல. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில குறைந்த பட்ஜெட்ல, குறைந்த முதலீட்டுல படம் எடுத்தாலும் அவளுக்கு தியேட்டர் கிடைச்சது. நிறைய படங்கள் வெளியில் வந்தன, ரிலீஸ் ஆன, மக்கள் கண்டு களித்தார்கள். ஆனால் இன்றைய தினம் திரு ஸ்டாலின் குடும்பம் அரசியல் மட்டுமல்ல, திரை உலகிலும் அவர்கள் யாரையும் விட்டு வைக்கல. ஆக இன்றைய தினம் திரை உலகம் இன்றைக்கு நசுங்கிக் கொண்டு இருக்கின்றது. இது எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், கட்சியும் சரி ஆட்சியிலும் சரி கொள்ளையடிப்பதற்காக கட்சி நடத்துகின்ற ஒரே தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் தான். இதுல வருமானம் வந்தா போதாதுன்னு இப்போ தன்னுடைய மகனை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விரைவிலே அவர் அமைச்சர் பட்டாபிஷேகம் பண்ணிருக்கிறார், அவருக்கு முடிசூட்ட இருக்கிறார். இது என்ன அரச பரம்பரையா? இதே திரு கருணாநிதி அவர்கள் இருக்கின்ற பொழுது
பண்டிதர் ஜவஹர்லால் நேரு பிரதமர், அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அம்மையார் பிரதமர், அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி பிரதமர். அப்பொழுது கருணாநிதி அவர்கள் குறிப்பிட்டார், என்ன நேரு குடும்பம் மட்டும் பாரம்பரியமாக பிரதமராக வர வேண்டுமா, மற்றவர்களாக வரக்கூடாதா என்று சொன்னார். இன்றைய தினம் என்ன, திரு கருணாநிதி முதலமைச்சர், அவருடைய மகன் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் முதலமைச்சர், அடுத்தது திரு உதயநிதி எம்எல்ஏ முதலமைச்சர் என்று வர முடியாது. எந்த காலத்துக்கு இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வர முடியாது, அதுவே விஷயம். ஆனா திமுகவுக்கு தலைவராக வருவதற்கும் எதிர்கால அரசியலை அவர் கொண்டு வருவதற்கு இன்னைக்கு திட்டமிட்டு இன்னொரு 4 நாட்களுக்குள்ள அவருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் அவருடைய குடும்ப கட்சி, அந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், அவருக்கெல்லாம் பதவி கிடையாது. அப்படியே திமுகவில் மூத்த அமைச்சர்களுக்கு டம்மி இலாக்கா தான் கொடுத்திருக்கிறார். இங்கிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வெளியேறியவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள், அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இன்றைக்கு அற்புதமான இலாக்காவை கொடுத்து கௌரவிச்சிட்டு இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே அமர்ந்திருக்கின்ற சாமானியன் கூட இங்கே வந்து பேச முடியும். ஒரு சாதாரண கிளை செயலாளராக இருந்து படிப்படியாக உயர்ந்து அறிவிச்சவர் வேலுமணி அவர் குறிப்பிட்டதை போல, நான் இந்த மேடையிலே எங்க உண்மையில் பேசுகிறேன் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் நடக்கும். இன்றைக்கு தொண்டனை மதிக்கக்கூடிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. உழைப்பருக்கு விசுவாசமாக இருப்பவர்களுக்கு தானாக வீட்டு கதவை தட்டி பதவி கொடுக்கின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. திமுக அப்படி அல்ல, எவ்வளவு நாள் உழைத்தாலும் அங்கே உழைப்புக்கு மரியாதை கிடையாது. ஆகவேதான் அந்த கட்சி தேய்ந்து கொண்டிருக்கின்றது. அண்ணா திமுகவில் இருக்கின்றவர்கள் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள், அங்கே அமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள், அந்த கட்சியிலே ஆளே இல்லை. அப்படிப்பட்ட நிலைமை தான் இப்ப இருந்துகிட்டு இருக்குது. ஆனா ஸ்டாலின் பேசும்போதெல்லாம், நான் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகம் வளர்ச்சியை பார்த்துக் கொண்டு வளர்ச்சியிலே சென்று கொண்டிருக்கின்றது. எங்க வளர்ச்சியில சென்றிருக்குது சொல்லு பார்க்கலாம். ஸ்டாலினுக்கு என்ன தெரியும், பொம்மை முதலமைச்சர். இப்படி பொம்மைக்கு கீ கொடுத்தா கை தட்டும் பாருங்க, நம்முடைய குழந்தைகளுக்கு பார்த்தா அத கீ பொம்மை வாங்கி கொடுத்து கீ கொடுத்தா ஜங்கு ஜங்குன்னு ஓடும். அப்படித்தான் இந்த முதலமைச்சர், இங்க இருக்கிற அதிகாரி சொல்லுவாங்க, அதை அப்படியே பேசுவார். சிந்திச்சு இது வரைக்கும் எந்த திட்டத்தையாவது கொண்டு வந்தியா, ஒரு திட்டத்தை சொல்லு பார்க்கலாம். நாங்க கொண்டு வந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு அதை போய் திறந்து வச்சுட்டு இருக்க, நாங்க கொண்டு வந்த திட்டத்தை தான் இப்பவும் நடைமுறைப்படுத்திட்டு இருக்க, புதுசா எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. அதே போல தாலிக்கு தங்க அம்மா கொடுத்தாங்க, இந்த சண்டார்கள் அதையும் நிறுத்திட்டாங்க. ஒரு பவுன் 40,000 ரூபாய்க்கு விற்கிது, 25,000 50,000 ஏழை குடும்பத்தில் இருந்த பெண்கள் திருமண வயது அடைகிற பொழுது உரிய நேரத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த திருமண உதவி திட்டம், அந்த திட்டத்தையும் கைவிட்டுட்டாங்க. பேரிடர் என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது, ஸ்டாலினுக்கு அருகதையும் கிடையாது. நீ எந்த பேரிடர் சந்திச்சீங்க, நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. சென்னைக்கு ரயில் இருந்து தண்ணி குடிவை சேர்த்தன, தமிழ்நாடு முழுவதும் வறட்சி. அப்படிப்பட்ட வறட்சியான காலத்தில் கூட தடை இல்லாம குடிநீர் வழங்கிய அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம், அதுதான் பேரிடர். பிறகு கஜா புயல், அதனால் ஏற்பட்ட வெள்ளம், கடுமையான சேதம் டெல்டா மாவட்டத்தில், அதை சீர் செய்துதான் அந்த பேரிடர் காலத்தில் செய்த சாதனை அண்ணா திமுக. அதுக்கு பிறகு எல்லாமே முகம் தெரியாத எல்லாமே அறிவிச்சவர் நம்ம வேலுமணி போட்டுக்கிற மாதிரி போட்டு இருந்தோம், யாரும் அடையாளமே பார்க்க முடியாது. அதே கொரோனா, அந்த வைரஸ் தாக்குதல் 1.5 ஆண்டு காலம், அது பேரிடர் காலம். திரு ஸ்டாலின் அவர்களே பேரிடர் காலத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரியான முறையிலே கையாண்டு
அதை சாதித்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். சென்னை மாநகரம் முழுவதும், சென்னை ஒட்டி இருக்க பகுதியெல்லாம் 6 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர், அதை இயல்பா அந்த தண்ணி வடிச்சிடும். ஆக இந்த புயலால் பெரிய சேதம் எதுவும் இல்லை, பெரிய மழையும் இல்லை. ஆனா ஸ்டாலின் ஒரு பில்டப் பண்ணி ஏதோ புயலால் மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டது போலயும் இந்த அரசாங்கம், இந்த விடியா திமுக அரசாங்கமும் அதை செயல்பட்டு பேரிடர் பணி சிறப்பா கையாண்டத ஒரு பொய்யான தோற்றத்தை இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. தொண்டையில புண்ணு வந்ததுனால ஒரு மங்கி போச்சு பேச பேச. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடிய கட்சி. இந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் பக்க பலமாக இருக்க வேண்டும். ஆக மொத்தம் 40 இடத்திலையும் நம்முடைய தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற வேண்டும். கட்சியில பல்வேறு கட்சியிலிருந்து விலகி அண்ணா திமுகவில் சேர்க்கப்படுகின்ற நிகழ்ச்சி என்று சொன்னாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தாதான் ஒரு மாநாடு போல் இன்னைக்கு மக்கள் வெள்ளக்கூடிய நான் உண்மையிலே நினைச்சு பார்க்கல. இவ்வளவு பெரிய கூட்டத்தை மிகச்சிறப்பாக எழுச்சியாக மாவட்ட கலெக்டர் சகோதரர் மகேந்திரன் எம்எல்ஏ அவர்களும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மாநில அம்மா பேரவை துணைச் செயலாளர் ஆற்றல்மிகு சகோதரர் கே ஜி முத்து வெங்கடேசன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய ஒன்றிய செயலாளர் நகரச் செயலாளர் பேருலகச் செயலாளருக்கும் மேலே வீட்டுக்கிட்ட கழக நிர்வாகிகளுக்கும் இன்றைக்கு மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் அவர்களுக்கு துணையாக இருந்த கள அமைச்சாளர் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.